உக்ரைனில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு அண்டை நாடுகளுக்கு 4 மத்திய அமைச்சர்கள் செல்ல பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். உக்ரைன் நெருக்கடி தொடர்பாக உயர்மட்ட குழு கூட்டம் பிரதமர் தலைமையில் புதுதில்லியில் இன்றும் நடைபெற்றது. உக்ரைன் ரஷ்யா போர் பதற்றம் காரணமாக உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்கள் மற்றும் இந்தியர்களை பத்திரமாக மீட்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்காக உக்ரைன் அண்டை நாடுகளுக்கு மத்திய அமைச்சர்களை அனுப்புவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. உக்ரைனில் உள்ள மாணவர்கள் மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக ருமேனியா மால்டோவா நாடுகளுக்கு மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவும் ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் ஹங்கேரி நாட்டிற்கு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியும் போலந்து நாட்டிற்கு இணையமைச்சர் வி கே சிங்கையும் நியமித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இதன்படி இவர்கள் உக்ரைன் அண்டை நாடுகளுக்கு இந்தியாவின் சிறப்பு தூதர்களாக சென்று கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைனில் இருந்து நாடு திரும்பும் இந்தியர்களுக்கான பயண வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் விமான பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் மற்றும் கொரோனா பரிசோதனை முடிவு குறித்தும் சுகாதாரத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.